அதிமுக பொதுக்குழுவுக்கு முதல் நாள் பொதுக்குழுவில் பேசுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சீக்ரெட் விஷயத்த சொல்லியிருக்காரு இபிஎஸ். பொதுக்குழு கூட்டம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவே கட்சிக்காரர்களுக்கு நிம்மதியை கொடுத்துருக்கு. இதுக்கு பின்னாடி இபிஎஸ் அன்கோவோட மாஸ்டர் பிளான் இருக்கான். குறிப்பா காரசாரமா பேசக்கூடிய சிவி சண்முக மாதிரியான ஆட்களை பொதுக்குழுவுக்கு முதல் நாளே கூப்பிட்டு மேடையில உணர்ச்சி வசப்பட்டு சர்ச்சையா எதையுமே பேச வேணாம்னு போன போட்டு சொல்லியிருக்கிறாரு இபிஎஸ். அதுலயும் பாஜகவை தாக்கி நேரடியாவோ மறைமுகமாவோ பேச வேணாம்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு இபிஎஸ். நாடாளுமன்ற தேர்தல்ல மறுபடியும் மத்தியில பாஜக ஜெயிக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக நம்பர் நிலையில இபிஎஸ் எச்சரிக்கைக்கு பின்னாடி அரசியல் கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப கடுமையா பாஜகவை விமர்சிச்சு அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா சிக்கலை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனாலயும் ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்கிறதுனாலயும் அது எப்ப வேணாலும் அதிமுகவுக்கு பாதகமான முடிவை தரலாம்னு யோசிச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலும் பாஜகவை விமர்சிக்க வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு இபிஎஸ். அமைச்சர்கள் மீதான வழக்கு கட்சி சின்னம் முடக்கும்னு பல சிக்கல் வரும்னு இபிஎஸ் யோசிக்கிறாராம். ஆனா இதுக்கு மேலேயும் அடக்கி வசிச்ச எப்படி கட்சியை வளர்க்கறது அப்படின்னு கொதிக்கிறாங்களாம். ரத்தத்தின் ரத்தங்கள். ராமநாதபுரத்துல 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பேர் வைக்கப்பட்ட சாலைய காணுமா? காரணம் என்னவா இருக்கும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.